தலைவர் அமெரிக்காவில் இருக்கிற போது நடந்த இந்த 84 தேர்தலில் சுற்றுப்பயணம் வந்தாங்க தமிழ்நாடு முழுவதும். அப்போ போராட்டங்கள்லாம் இப்போ கலைஞர் கூட்டம் என்ன வந்ததோ அதே மாதிரி இந்த மாதிரி ஈக்குவலாக கூட்டம். அப்போ ஜெயலலிதாட்ட சொல்லி அவர் அந்த கூட்டத்துக்கு போனார். நான் பெரிய மீட்டிங் ஃபஸ்ட்டு அதேமாக அந்த மாதிரி வாழ்க்கையிலேயே அதான் பெரிய மீட்டிங்காக இருக்கும். கலைஞரே பேசலையே, கலைஞரே அந்த தேர்தலில் என்னுடைய நண்பர், 40 ஆண்டு கால நண்பர், ஏன்னா முதலமைச்சர் ஆகுங்க, நான் வந்தால் கூட எம்ஜிஆர் வந்துட்டாருன்னா நான் அவர்கிட்ட கொடுத்துட்றேன், திரும்பி கொடுத்துட்றேன்னு பேசினார். எப்படி வந்து சசிகலா அம்மையார் வந்து ஒரு அதிகார மையமாக மாறுறாங்க? அது தலைவருக்கும் தெரியும், அந்த மாதிரி கடைசி காலங்களில் இந்த மாதிரி சசிகலா போகிறதுக்காங்கன்னு தெரியும். இன்னைக்கு எனக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, திரைத்துறையில் பிரபலமாக தான் அரசியலுக்கு வராங்க. நீங்கள் அப்படியே இன்டர்சேஞ்சாக வந்திருக்கிறீங்க, முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. ஒரு படம் ஓடும்போதே பெட்டியில் இருந்து ஓடிட்டாங்க. கட்சியில் இருக்கிற போது சடசிவர் துணைசிவர் நடத்திட்டீங்க, அப்போவே சைடில் வந்து ஆட்சி கலைய போதியா, நீங்கள் வந்துருங்க, அவங்க எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆக்குறையான்னு கேட்டார். கலைஞரே தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது என்ன ஜெயிச்சு வேறு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வந்தாராங்க. அந்த மாதிரி இருந்தது. திருச்சி சிவா அங்கே தோத்துட்டாரு, சிட்டிங் எம்பி தோக்குறாரு. பாஜக மலையில் ஈர்ப்பு வந்துச்சு, அதிமுக சேர்க்க முடியாது, ஜெயலலிதா சேர்க்க மாட்டாங்க. சரி, வாஜ்பாய் வீட்டில் மீட்டிங்ஸ் நடக்கும். அப்போ வந்து இப்போ அது மீட்டிங் கலைஞர் வருவார், என்ன மாறன்னு வருவார், அப்போ மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார், இவன் நவீன் பட்நாயக் எல்லாமே அந்த கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ எப்படி உங்களுக்கு பாஜக வந்து விலகிட்டு எது காங்கிரஸ் நான் சொல்லணும், ஏற்கனவே காங்கிரஸ் குடும்பம் தானே, காங்கிரஸ்ங்கிறது காமன், எல்லா கட்சியும் காங்கிரஸ் வந்து வந்த கட்சிகள் தானே. ஆனாலும் நான் நம்பி சேர்ந்தது ராகுல் காந்தியை நம்பி தான் சேர்ந்தேன். பிஜேபியில் சேரும்போதும் மோடி ஒரு சாதாரணமாக உங்களை போன்ற ஒரு நபராக தான் இருந்திருப்பார். சிஎம்மாக இருந்தார், அவர் தெரியும், சிஎம்மாக இருந்தார் தெரியும். ஈவன் இப்போ ஆளுநராக இருக்கிற கவர்னரே சொன்னாங்க, போனால் அவங்களுக்கு கேட்குறாரு மோடி ஏன் போனார் அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய 90s கிட்ஸாக இருக்கட்டும், அல்லது 80களுக்கு பிறகு 90களுக்கு பிறகான இளைஞர்களுக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் ஒரு அயன் லேடி அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா பல ஆட்சி முறைகள்லாம். ஆனால் அவர்கள் கட்சிக்குள்ளே சேர்ந்ததுலேருந்து, அவங்க ஆதரவு கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு தெரியுமா, உண்மையிலே அவங்க அயன் லேடியாக வந்துருவாங்கன்னு நினச்சிங்களா? அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க? ஏன்னா உங்களுக்கு அப்பயே கணிச்சிட்டிங்களா நீங்கள் தலைவராக உருவெடுப்பாங்க அப்படின்னு? சரி, அது காரணம் வந்து ஏற்கனவே தலைவரால் கொண்டு வரப்பட்டு அவருக்கு வந்து அவர் மரணமடைகிறதுக்கு முன்னால் இருந்த, இப்போ உதாரணமாக அரணாயில் கலைஞர் மீட்டிங் நடந்தது. அப்போ நான் வந்து தலைவர்கிட்ட நீங்கள் ஒரு டேட் கொடுங்க, ஒரு கூட்டம் போடணும் கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை நான் வரல, ஜெயலலிதா வச்சு போடு, தலைவர் எம்ஜிஆரே சொல்கிறேன், ஜெயலலிதா வச்சு இந்த கூட்டத்தை போடு அப்படின்னு சொன்னார். அப்போ ஜெயலலிதாட்ட சொல்லி அவர் அந்த கூட்டத்துக்கு போனார். நான் பெரிய மீட்டிங் ஃபஸ்ட்டு அதேமாக அந்த மாதிரி வாழ்க்கையிலேயே அதான் பெரிய மீட்டிங்காக இருக்கும், பெரிய பிரம்மாண்டமான மீட். அப்போ நான் மந்திரியாக இருக்கேன், இந்த தனி ட்ரெயினில் தனி போக்க தனி கோச் மாதிரி தனியாக போட்டு அவருடைய உதவியாளர்கள் எல்லாம் அங்கே வந்து திருச்சியிலேருந்து இறக்கி அங்கேருந்து போகிற வழி நடுக நூற்றுக்கணக்கான வண்டிகள், அங்கே அங்கே குதிரை யானை ஒட்டைன்னு வச்சு அந்த மாதிரி வரவேற்பு, மயிலாட்டம் குயிலாட்டம்னு வச்சு நைட்டு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு, ஸோ அங்கே வரவேற்பு பயங்கரமாக இருந்தது, பெரிய கூட்டம். அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி பேசுகிறாங்க. சோழையன் இருந்தார், அவர் தான் எழுதி கொடுப்பார் ஸ்பீச். எது சொல்லுனா அடுத்த நாள் தலைவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்படி வந்து அந்த மாதிரி க்ரௌடு மொபிலைஸ் பண்ணால் கூட கூட்டம் வரணும் இல்லை, கூட்டம் ஏற்பாடு பண்ணி வந்தாங்க. அதுக்கப்புறம் தனியாக அங்கங்கே கூட்டம் முச்சாமி ஒரு கூட்டம் ஈரோட்டில் வச்சு போட்டாப்புல. அப்போ கிடைச்சிங்களா அவங்க இவ்வளோ ஒரு ஆளுமையாக திகழ்வாங்க? அதுக்கு பிறகு நான் சொன்னேன்ல, இப்போ 89 அந்த அந்த தேர்தலில் தலைவர் அமெரிக்காவில் இருக்கிற போது நடந்த இந்த 84 தேர்தலில் சுற்றுப்பயணம் வந்தாங்க தமிழ்நாடு முழுவதும். அப்போ போராட்டங்கள்லாம் இப்போ கலைஞர் கூட்டம் என்ன வந்ததோ அதே மாதிரி இந்த மாதிரி ஈக்குவலாக கூட்டம், கலைஞருக்கு ஈக்குவலாக கூட்டம் வந்தது. அது வந்து காங்கிரஸ் ரெண்டாவது ஆள், ஏடிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ், அது வின்னிங் அலையன்ஸ், அது அலை வேறு. அப்போ அப்போ திமுகவில் சொன்ன மாதிரி நோவு கொன்று சாவு கொன்று மக்கள் போட்டாங்க அம்மாங்க, நோவுன்னா தலைவர் உடம்பு இல்லாமல் இருந்த சொன்னப்பில், சாவுன்னா அப்போ இந்திரா காந்தி அம்மா சுட்டு கொல்லப்பட்டாங்க. ஸோ அதுவே பெரிய அனுதாபம், இவருக்கு உடம்பு இல்லாமல் இருக்காங்க, நாடு பூரா பிரார்த்தனை. யாரும் தலைவரை பற்றி பேசவே பயப்படாமல் ஸ்டேஷன் எல்லாம் கோச்சிட்டு போய் கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சியை நடத்த முடியல, ஏன்னா தலைவரை பற்றி பேசினா அதை ஏற்றுக்கிற மனநிலையில் மக்கள் கிடையாது. எல்லாமே கோயிலில் அங்கங்கே சர்ச்சு பள்ளிவாசல் கோயில்னு அவர் நலம் பெற்று வரணும்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கார், தேர்தல் நடக்குது, அந்த நேரத்தில் போய் எம்ஜிஆர் மட்டமாலாம் பேசினா மக்கள் அவ்வளோதான். கலைஞரே பேசலையே, கலைஞரே அந்த தேர்தலில் என்னுடைய நண்பர், 40 ஆண்டு கால நண்பர், நீங்கள் வந்து அவர் வருவார்னு சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, வந்தார்னா ரொம்ப சந்தோஷம், நான் தான் முதலாளி சந்தோஷப்படுவேன், ஏன்னா முதலமைச்சர் ஆகுங்க, நான் வந்தால் கூட எம்ஜிஆர் வந்துட்டாருன்னா நான் அவர்கிட்ட கொடுத்துட்றேன், திரும்பி கொடுத்துட்றேன்னு பேசினார்.
எம்ஜிஆர் அட்டாக் பண்ணி பேசல, என்ன முதலமைச்சர் ஆகுங்க எம்ஜிஆர் நல்லபடியாக உயிரோடு வந்துட்டார்னா முதலமைச்சர் பதவியே நான் திருப்பி எம்ஜிஆர் கொடுக்க தயார். அப்படி தான் அப்படி இருந்தது அவருக்கு சிம்பதி. அதனால் அவர் அப்படிப்பட்ட ஆளாளப்பட்ட பெரிய தலைவர் கலைஞர் அட்டாக் பண்ணி பேசி பேச முடியல. தேர்தல் நேரத்தில் அப்படி தான் சொன்னார், எஸ்டிஎஸ்னா கட்சியை நடத்த முடியாமல் படுத்துட்டார் அவர். தலைவர் வந்தவொடனே சேர்ந்துட்டார் திருப்பி வந்து. இதெல்லாம் இருந்த காரணம்னா அந்த பட்ட ட்ரெமெண்டஸ் சிம்பதி வர வேறு இருந்தது சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் சேர்ந்து ஜெயலலிதா பாப்புலர் ஆகி சினிமாவில் ஏற்கனவே படத்தில் நடித்தவங்க தலைவருக்கு வேண்டியவங்க அந்த மாதிரி இமேஜ் இருந்தது இல்லையா. ஸோ எம்ஜிஆருக்கு தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியாக அவரால் கொண்டு வரப்பட்டவங்க தலைவருக்கு வேண்டியவங்க இந்த மாதிரி இருக்கிற இமேஜ் எல்லாம் சேர்ந்து ஒரு க்ரௌட் புல்லராக வந்தது. ஸோ அது தேர்தல் ரிசல்ட்டு அப்புறம் அதுக்கு அடுத்து தலைவர் மறைஞ்ச பிறகு இருந்த 89 தேர்தல்லையும் ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரூவ் ஆச்சு. அப்படின்னா ரெண்டு அணியாக நிற்கும்போது இப்போ ஜானகம்மா வந்து தலைவருடைய மனைவி, அவங்க இடைக்காலத்தில் முதலமைச்சர் அவர் இருந்தாங்க, தலைவர் நின்ற தொகுதியில் நிற்கிறாங்க. பட் அவங்களுக்கே மக்கள் ஓட்டு போடலை, ஜெயிக்கலையே. அவங்க எம்ஜிஆருடைய சம்சாரமாக இருந்தும் ஒரு அணிக்கு தலைமையேற்றிருந்தும் இடைக்காலத்தில் முதலமைச்சராக இருந்தும் பல மூத்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கூட இருந்தும் உடையார் உங்களுடைய பணபலம் சப்போர்ட்டெல்லாம் வந்து முழுமையாக இருந்தும் வெற்றி அவங்களே வெற்றி பெற முடியலையே. அவங்களோட சேர்ந்ததுனால நடிகர்கள் சிவாஜி கணேசன் தனியாக கூட ஜெயிச்சிருப்பார். ஆமாம், அந்த அலையன்ஸ் என்ன அலையன்ஸ் அதோட சேர்த்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அது அந்த வேவில் ஜெயலலிதா அணியிலிருந்து அவர் 50 இந்த அணியில் போட்டு 50 நின்று இருந்தார், 30 ஜெயிச்சிருப்பார் அவர். பட் அங்கே ஒரு 50 சீட் வாங்கி நின்றதுனால அவரே ஜெயிக்க முடியலை. என்ன ஆன்டி வேவ் மாதிரி தானே இப்போ எப்படி நாடாளுமன்றத்தில் ஆன்டி மோடி மாதிரி எல்லோரும் திமுக அலையன்ஸுக்கு போட்ட மாதிரி, திமுக காங்கிரஸ் அலையன்ஸுக்கு இப்போ எப்படி எல்லாம் ஜெயிச்சதோ அதே மாதிரி தான் அது அந்த நேரத்தில் வேவுது. இல்லை, குறிப்பாக அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆலோசனைகள் எதுவும் கொடுக்குற இடத்துல இருந்திருக்கிறீங்க, பல விஷயங்கள் பேசுகிறீங்க. ரிசெப்டிவாக இருப்பாங்க, லிசன் பண்ணுவாங்க, ரிசெப்டிவாக இருப்பாங்க. நான் துணை பொதுச்சாராக இருந்தேன், நான் தானே பொருளாளர், அந்தம்மா பொதுச்செயலாளர் பொருளாளர், அந்த மாதிரி காசு பணமும் கிடையாது. இப்போ நான் எஸ்டிஎஸ்லாம் உட்காந்து தேர்தல் செலவுகளுக்கான அந்த மற்ற தெரிஞ்ச ஆளுகிட்டல கூப்பிட்டு கூப்பிட்டு ஹெல்ப் கேட்குறது போகிறது, எலெக்ஷன் நடத்த செலவுகளுக்கான வேலைகள் பண்ணுறது போகாமல். ஸோ பெரும்பாலும் நான் தான் இருந்து பார்த்தேன். இல்லை, ஆனால் அந்த அந்த உறவை அந்த இணக்கத்தை எப்படி வந்து சசிகலா அம்மையார் வந்து ஒரு அதிகார மையமாக மாறுறாங்க, அந்த இடத்துல எப்படி உடனே வந்து நீங்கள் வெளியில் வர்றீங்க, அவங்க ஒரு அதிகார மையமாக மாறுறாங்கன்னா எப்படி அவ்வளோ நெருக்கம் வந்து வந்த இல்லை முந்தைய வந்துட்டாங்க அவங்க அந்த மாதிரி கட்சியில் சேர்ந்து. கட்சி பதவி இல்லை அவங்களுக்கு, அவங்க எதுவும் முக்கியமான ஒரு பொறுப்பில் இல்லை. இல்லை, நீங்கள் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர், எப்படி அந்த இணக்கத்தை அவங்க உருவாக்குனாங்க? சரி, அது காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி கடலூரில் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ நான் 82-83 சேரும்போது அப்போ நடராஜன் அங்கே வந்து பிஆர்ஓ இருந்தார், இந்த சசிகலா ஐஏஎஸ் வந்து கலெக்டராக இருந்தாங்க. இந்த அம்மா வந்து நடராஜனுடைய ஒய்ஃபு, பிஆர்ஓ ஒய்ஃபுங்கிற முறையில் ஜெயலலிதா அந்த மீட்டிங் போயிருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கவனிச்சுக்கிறதுக்கு உதவியாளர் உதவியாக கெஸ்ட்டை ட்ரீட் பண்ணணும்னா கெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறதுக்காக அவங்க இருக்காங்க பார்த்துக்கிறாங்க. அங்கே பழக்கம் ஏற்படுது, அப்புறம் திருப்பி இங்கே வர்றாங்க, வீட்டுக்கு போகிற இருக்காங்க. அப்படி அது அது தலைவருக்கும் தெரியும், அந்த மாதிரி கடைசி காலங்களில் இந்த மாதிரி சசிகலா போகிற இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதுக்கு பிறகு அங்கே தங்க ஆரம்பித்தாங்க வீட்டிலேயே, லேடி இருக்கிறதுனால. ஜெயலலிதாவுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அண்ணன் ஒய்ஃப் இருந்தாங்க, குழந்தைகள்லாம் இருந்தது. பட் யாரும் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு அலௌடும் கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு உறவு முறைகள் அதிகமாக இல்லை, அப்போ சுமூகமான உறவும் கிடையாது. அதனால் யாருக்கும் அவங்களுக்கு சொந்தக்காரங்களே கிடையாது, இப்போ யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த அம்மா அங்கே போன உடனே லேடிங்கிற முறையில் லேடி லேடி அவங்க பழக்க வழக்கங்களில் இவங்க அங்கே தங்க அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை நிறைவேற்ற சரி அவங்க ஒரு லேட்டாக சாப்பாடு எடுத்து வைக்கணும், குளிப்பாட்டணும், வேண்டிய உதவிகளை பண்ணணும், ஒரு டிபெண்ட்டாக ஆகிட்டாங்க நாளாக நாளாக. ஸோ அந்த வகையில் அந்த நட்பு மாதிரி அது அந்த நட்பு தொடர்ந்தது. அங்கேருந்து அந்தமாக வேண்டிய உதவிகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்படி தான் அந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆனது. பட் நான் என்ன இருந்தாலும் நாங்கள் இப்போ நானும் மற்ற தலைவர்களோ நாங்கள் போகலாம், ஏதாவது அரை மணி நேரம் பேசலாம், ஒரு மணி நேரம் பேசலாம், நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம்ல, அங்கே வீட்டிலே படுத்துருக்க முடியாதுல்ல. அதிகமாக கூடவே இருக்கிறவங்க அவங்க என்ன வேணாலும் பேசுனா அவரு பாருங்கள் மூப்பனா இருக்க வேண்டியவர் அல்லது கலைஞர்கிட்ட க்ளோஸாக இருக்காரு எனத்தையாவது சொல்கிறதுக்குள்ள வாய்ப்பு அவங்க சொன்னால் எடுபடும்ல. ரொம்ப பேர் அவங்க அதிகாரம் செலுத்தியதன் காரணமாக தான் திருநாவுக்கரசர் ஐயா வெளியில் வந்தாங்க அப்படின்ற ஒரு ஓரளவுக்கு சில ஓரளவுக்கு சரி ரெண்டு மூணு ஏன்னா அந்த மாதிரி மூணு தடவை நீக்கியிருக்காங்க. அந்த மாதிரி எப்போ பிரச்சனை அந்த மாதிரி பதவியில் இருந்த போதோ முதலமைச்சராக இருந்த போதும் கூட இருந்ததில்லை. அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிற போதெல்லாம் நடந்து அந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டாங்க. புதுக்கோட்டை தேர்தல் பெரிய இறந்த பிறகு இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த இடைத்தேர்தலில் அந்த மார்ஜின் குறைஞ்சி திமுக தான் ஜெயிச்சது. அந்த மார்ஜினை குறைச்சோம், நான் தான் பிரச்சாரம் போனாங்க. அந்தம்மா கூட வரல அப்போ.
அப்புறம் மதுரை அந்த மருங்காபுரியில் இடைத்தேர்தல் ரெண்டு வந்தது, அதுலேயும் ஜெயலலிதா அவங்க பிரச்சாரத்துக்கு வரல. நான் எஸ்டிஎஸ் கேகேஎஸ்ஆர் இந்த மாதிரி அவங்க தான் இருந்தவங்கள்லாம் பார்த்துக்கிட்டோம். ஸோ பொன்னுசாமி எஸ்ஆர் ராதாலாம் அதில் ஜெயிச்சு வந்தாங்க. அது சொல்கிறேன்னா அது மாதிரி நாங்கள் தேர்தலில் பணி ஆட்டினாலும் போனாலும் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு டவுட்டு லேடியாக இருந்ததுன்னா சிஎம் ஆகி வந்த பிறகு கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அதுக்கு முந்தைய யாரை பார்த்தா கொஞ்சம் சந்தேகம், நமக்கு விரோதமாக பண்ணிவிடுவானோ போட்டுவானோ, இவங்க ஏதாவது கூட இருக்கிறவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்புறம் கூட இருக்கிற சில பேர் இப்போ ஒரு இடம் நீக்கிட்டு திருப்பி நான் போகிறேன்னு வச்சுங்க. அந்த இடப்பட்ட காலத்தில் கூட இருந்தவன் இருப்பான்ல, கண்டிப்பாக அவன் ஏதாவது விட்டு போட்டுகிட்டே இருப்பானுங்க. அது கட்சி இப்போ அதில் பல பேர் திமுக போயிடும் பாருங்கள், இவரும் உஷாராக இருக்கணுங்க. போய் எம்ஜிஆர் நடந்துட்டு திருப்பி போய் சேர்ந்த பிறகு ஒரு சந்தேகம் வந்து வந்துடும் இல்லையா, போனவர் தானே திருப்பி ஏதாவது பண்ணிடுவாரோ பிரச்சனை பண்ணுவாரோ அப்படின்லாம் வரும். அது மாதிரி வீக்காக இருக்கும்போது திருப்பி கூப்பிடுவாங்க. உங்களை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை படித்தோம் சார். நான் கேள்விப்படும்போது நீங்கள் வந்து கட்சியிலேருந்து வெளியேறீங்க, அதிமுகலேருந்து வெளியேறீங்க, அப்போ வந்து திரைத்துறைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு திருநாவுக்கரசர்னு பார்க்குறோம். ஆனால் அரசியலில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறீங்க, நீங்கள் திரைத்துறைக்கு வரீங்க. இன்றைக்கி எனக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா திரைத்துறையில் பிரபலமாக தான் அரசியலுக்கு வராங்க. நீங்கள் அப்படியே இன்டர்சேஞ்சாக வந்திருக்கிறீங்க, முயற்சி பண்ணியிருக்கிறீங்க, எப்படி சார் அதுக்குள்ளே ஏன் நீங்கள் தொடராமல் போயிட்டீங்க? இல்லை அப்போ நான் 38-40 வயசு ஆயிடுச்சு. அக்னி பார்வையில் நீங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க? நடித்தேன் படம் எடுத்தேன், மருது பாண்டி வந்து பொன்மனம் ஃபிலிம்ஸ் தான், அதுவும் எம்ஜிஆர் பேரில் ஆரம்பித்தேன். அதனால் தொடர்ந்துருக்கலாமே. ரஜினிகாந்த் வந்து குத்து விளக்கு வச்சு ஆரம்பித்தார், 100 நாள் போச்சு மருது பாண்டியெலாம். அது ரஜினிகாந்த் வந்து ஆரம்பித்து வச்சார், 100 நாள் விழாவில் அவர் தான் கலந்துக்கிட்டு பரிசெல்லாம் கொடுத்தாரு. ஸோ அடுத்த படத்தில் நானும் நடித்து எல்லாம் பண்ணோம். சரி இதெல்லாம் இன்னொரு படத்தில் கூட வக்கீலாக நடித்தேன், 2-3 இது பண்ணோம். அதெல்லாம் சும்மா அந்த இடைப்பட்ட காலங்களில் ஒரு இல்லை உங்களுக்கு எதுவும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சில இடங்கள்ல இருந்து அழுத்தங்கள் வந்ததாகவும், இல்லை அவர் கூட ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார்ட்ட வந்து உங்களுக்கு எதாவது அழுத்தங்கள் வந்துச்சா திரைப்படங்கள் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள்ல? வரும் இல்லை, படம் ஓடும்போதே பெட்டியில் தூக்கிட்டு ஓடிட்டாங்க. அப்போல்லாம் ரீல் தானே, ஆமாம், தியேட்டர்லேருந்து ரீலில் தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் வந்து கமர்ஷியல் டாக்ஸில் அந்த படமே நான் நடித்த படம் என்ன, நான் என்ன சூப்பர் ஸ்டாரா ஏதோ இல்லை, 10 நாள் 20 நாள் நடந்துகிட்டு இருக்கும், அதுக்குள்ளே அதே பொறுக்க முடியாமல் அங்கே கமர்ஷியல் டாக்ஸி போய் அங்கே தியேட்டர் காட்டில் மாட்டுவான், படத்தை மூடி இன்னோட நிறுத்திடு அப்படின்னு. அல்லது அந்த சில இடத்துல பெட்டி தூக்கிட்டு ஓடி போயிடுவானுங்க, அந்த பாக்ஸை வச்சு தீ வச்சுட்டாங்க ரெண்டு இடத்துல ரீல், அடுத்த ரீல் ஓட்ட முடியாதுல்ல, அப்படிதான் நடந்துருக்கு. ஸோ நானே அப்புறம் அந்த மாதிரி 5 வருஷம் ஆட்சி வந்தோன்னா அப்புறம் படம்லாம் எடுக்க முடியாது, லொக்கேஷனும் கிடைக்காது. அந்த அந்த படமே கஷ்டப்பட்டு நான் ஒரு நான் நடித்த படமே நான் ரிலீஸ் பண்ணும்போது அந்த மாதிரி சிஎம் ஆயிட்டாங்க. அதனால இந்த ஆமாம் ரிலீஸ் பண்ணும்போது மருது பாண்டி இருக்கும்போது நம்மோட எடுக்கும்போது அந்த மாதிரி இருந்தேன், ரிலீஸ் ஆகி ஓடும்போது இந்த மாதிரி நீக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த படம் நல்லா ஓடிச்சு. அது இப்போ அதுலேயே நான் அண்ணாதிமுக அந்த சீதா தான் அதில் வந்து ஹீரோயின். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டிலெல்லாம் வந்து ஏடிஎம்கே சேலை தான் கட்டிடுவோம். சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஜெயலலிதா படமும் எம்ஜிஆர் படமும் இருக்கும் சுகத்தில், பாக்ஸிங் நடக்கும்போது சண்டை நடக்கும். ஸோ அது மாதிரி அது எடிவிகள் இருந்தேன் அப்போது ரிலீஸ் ஆகிற போது இல்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி அது ஒரு தொடரணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? எப்படி ஜெயலலிதா 5 வருஷம் முதலமைச்சராக இருக்கும்போது எந்த படத்தை எடுக்கிறது, எங்கிட்டு போய் ஓட்டுறது அல்ல. ரெண்டாவது நானும் எபோவ் 40 ஆகிட்டேன் அப்போது. ஸோ அதனால் விருப்பம் உங்களுக்கு, அதனால் அதில் கவனம் செலுத்தலை. ஆனால் நீங்களும் ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்தில் இருந்தவர் தான் அப்படிங்கிறது சமூகத்துக்கு தெரியும். நீங்கள் ஏன் சார் திமுகவை சூஸ் பண்ணாமல் அதிமுகவை சூஸ் பண்ணீங்க? திமுக கலைஞர் கூப்பிட்டார், ஆக்சுவலி கலைஞர் அழைச்சிருக்காரு. ஆ கூப்பிட்டார், நேரம் பர்சனலாக பேசும்போது கூட நான் எம்ஜிஆர் டிமுகன்னு ஆரம்பித்து நடத்தும்போது சொன்னார், நானும் பேராசிரியர்லாம் அவர் ரொம்ப பின்னாடி ரொம்ப வருஷம் இருந்தார் நல்லபடியாக இருந்தாலும் அப்போயே அவர் சொன்னார், அப்போவே 70-80 அந்த ஏஜ் தானே. அப்போது சொன்னார், நாங்களாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போகிறோம், உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் நீங்கள் வரணும், வந்து கட்சியிலேருந்து நடத்த வேண்டியானே அப்படின்னு சொன்னார். சேருங்க அப்படின்னு சொன்னார். முந்தி நீங்கள் வந்து 77-80 ஆட்சி கலைக்கிறதுக்கு முந்தி எதிர்கட்சியாக இருக்கிற போது சட்டசபை துணை சபை நடத்திட்டீங்க, அப்போவே சைடில் வந்து ஆட்சி கலைய போதியா, நீங்கள் வந்துடுங்கய்யா உங்கள் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆக்குறையான்னு கேட்டார் சட்டசபைக்கு. இல்லையே அடுத்த நாள் தலைவர் என்ன கேட்டார், என்ன ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு கேட்டார் அடுத்த நாள். ஸோ யாரும் சொல்லிட்டாங்க அவர் இல்லை, இவர் பேசும்போது அவர் இல்லை, சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நின்று நான் சபை நடத்திட்டு இருக்கேன் சைடில். அப்போ வந்து இப்போ அந்த சேர் இருக்குல்ல சைடில் வந்து நின்று என்ன எத்தனை பேர் இருக்கு என்ன கேட்குற மாதிரி கேட்டுட்டு சொல்கிறார், ஆட்சி கலைய போதியா வந்துடுங்க. இதே தொகுதி ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க சார்? நான் வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து காலேஜிலேருந்து வந்து எம்எல்ஏ ஆகி டெப்டிசி பேர் ஆகி உட்கார வச்சிருக்காரு, நீங்கள் வேற நீங்கள் உங்கள் பழைய ஆளுக யாராக இருந்தால் பார்த்து கூப்பிடுங்க அப்படின்னு. இல்லை கலைஞர் கூப்பிடாத ரீசன் இருக்கும்ல? அதான் கூப்பிட்டது, அதான் கூப்பிட்டோன்னே நான் சொன்னேன், நான் இந்த உங்களோட இருந்த ஆளுகள் பழைய ஆள் திமுகலேருந்து வந்த ஆள் பழைய ஆளுகள் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பிடிங்க நம்மளை விட்டுருங்க,
நான் காலேஜ்லேருந்து வந்தோடனே எம்எல்ஏ ஆகி டெப்டி ஸ்பீக்கராகி உட்கார வச்சிருக்காரு, நான்லாம் துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். நான் யோசிங்கய்யா யோசிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். யோசிங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். ஸோ அது மாதிரி அதுக்கு பின்னாடியே நான் கட்சி நடத்தும்போது கூப்பிட்டார். பட் எனக்கு என்னென்னா, நான் வந்து சரி நான் போய் திமுகவில் சேர்ந்தால் நான் மட்டும்தான் சேரலாம். இல்லை அதுதான் எனக்கு கேள்வியாக வந்துச்சு. இன்றைக்கி காலகட்டத்தில் பாருங்களேன் சார், நிறைய பேர் அதிமுகலேருந்து திமுக, திமுகலேருந்து அதிமுக எப்படி மாறிக்கிட்டே இருக்காங்க. அந்த காலத்தில் நீங்கள் தனியாக வந்து கட்சி ஆரம்பிக்கிறீங்க, எம்ஜிஆர் அண்ணா திமுகன்னு ஆரம்பிக்கிறீங்க, எப்படி அந்த எண்ணம் உங்களுக்கு தோன்றுச்சு? அது எனக்கு வந்து எம்ஜிஆர் மேலே இருந்த பக்தி ஈடுபாடு ஒன்று, ஜெயலலிதா மேலே இருந்த கோபம் ஒன்று, ஸோ நான் தனியாக கட்சி நடத்த முடியுங்கிற நம்பிக்கை ஒன்று. இல்லை என்டி அலையன்ஸில் நீங்கள் சீட்டுகளை ஜெயிச்சிருக்கிறீங்க, சீட்டு இல்லை அதை திமுகவும் ஜெயிக்கல. அது இல்லை இல்லை, ரொம்ப ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது நடந்த தேர்தலில் 91 தேர்தலில் எம்ஜிஆர் டிவிகேக்கு கலைஞர் வந்து 9 சீட்டு கொடுத்தார். சிபிஐ 100 வருஷமாக இருக்க கட்சி, அதுக்கு 10 தான் கொடுத்தாரு. எனக்கு 9 சீட்டு கொடுத்தாரு. 9லேயும் வந்து புதுக்கோட்டையில் 5 எம்எல்ஏ தொகுதி தான் அப்போது. அந்த 5 எம்எல்ஏ தொகுதியில் 3 தொகுதியை வந்து எம்ஜிஆர் திமுக கொடுத்தார். அவர் அறந்தாங்கில நான் கொளத்தூர் திருமயம் இன்னும் 2 தொகுதி, திமுக 2 தான் நிற்கிது. ஓகே, எம்ஜிஆர் திமுகவுக்கு 3 சீட்டு கொடுக்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அங்கே பலமாக இருக்கீங்க, ஏன் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாரு. மற்ற தொகுதிகளில் இப்போ கூட இருந்தாங்க, கேகே சாரி கூட இருந்தார், கப்சாமணியம் கூட இருந்தார், உக்கம் சந்த் கூட இருந்தார். அந்த மாதிரி இப்போ நிறையா லீடர்ஸ் திமுகவில் போனவங்க வேறு கட்சிக்கு போனவங்களே இருக்காங்க, இருந்தாங்க கூட. எல்லோரும் சேர்த்து 9 சீட் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 9ல் ராஜீவ்காந்தி மரணத்தினால கலைஞர் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஆமாம், இப்போ நான் எம்ஜிஆர் டிவிக்கு 2 ஜெயித்தோம், நானும் ஜெயித்தோம், கேகே சார் 2 பேரும் ஜெயித்தோம். தனி சிம்பலில் நின்று கண்டிப்பாக அந்த தேர்தலெலாம் ராஜீவ்காந்தி செத்த போதெல்லாம் வந்து அங்கங்கே கொஞ்சம் பேசியிருந்தால் தானே ஜெயிக்க முடியும். இப்போ கலைஞர் சார் செல்வாக்குனால தான் ஜெயித்தார். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் கேகே சார் அங்கே நல்லா பண்ணி வச்சிருந்தார் தொகுதியில், அவரும் ஜெயிக்க முடிஞ்சது. நான் அதில் நான் ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ அதுக்கு பிறகு கேகே சார் கட்சி என் கட்சியிலேருந்து உடச்சி என்ன 2 இருந்தால் நான் தான் ஜெயலலிதாவுக்கு எதிராக உட்காரணும். காங்கிரஸ் கூட்டணி கட்சி, அதை தாண்டிட்டால் எதிர்கட்சின்னா இந்தியா மிக எதிர்கட்சின்னு 2 பேர்னா நான் தான் தலைவர், எதுக்கு உட்காந்துருப்பேன்? காங்கிரஸ் யாராவது உட்காந்துருந்தால் அதுக்கடுத்து நான் உட்காந்துருப்பேன்ல, அந்த ஃப்ரண்ட் ரோல் அப்போல்லாம் பக்கம் பக்கம் தான் இருக்கும் சீட்டு. அப்போ இதுதான் இந்த மாதிரி இருக்காது, மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதில் ஒரு ஆளை உடச்சிட்டு 2 பேரை ஒரு ஆள் கூட்டிக்கலாம் இல்லையா, கூட்டி அண்ணா திமுகவில் சேர்த்தாங்க அந்தம்மா. அப்புறம் கொஞ்ச நாள் அவர் அங்கே இருந்துட்டாங்க, வெளியே போய் இப்போ திமுக போயிட்டா இருந்துச்சுங்க, போயிட்டு திமுகவில் மாவட்டம் இருக்கார், எம்எல்ஏ இருந்தார் இருக்கார். எனையோ அது எதுக்காக சொல்கிறேன்னா, அது மாதிரி ஒரு கட்சி நடத்த முடியும் நம்பிக்கை இருந்தது. ஏன் நான் எம்பிக்கு ஜெயிச்சதே எம்ஜிஆர் திமுகவில் ஜெயித்தேன். ஓகே, எம்பிக்கே வந்து எம்பிங்க இது, அதாவது ஒரு தொகுதி எம்பி தொகுதி வந்து 6 எம்எல்ஏ தொகுதி கொண்டதில்ல. ஆமாம், அதில் தனியாகவே நின்று தனியாக நின்று 2.5 லட்சம் ஓட்டு வாங்கினேன். எம்ஜிஆர்டிஎம்கே இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணியிருந்தேன்னா ஜெயிச்சிருப்பேன். அது ரெண்டாவது வந்து சிம்பிள், அப்போ வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் போட்டிருந்தேன். இப்போ காங்கிரஸுக்கு ஒன்றும் கிடையாது, தங்கபாலத்து பிரசிடெண்டாக இருந்தார், மூப்பநாடு தனி கட்சி ஆரம்பித்ததுனால காங்கிரஸ் பூரா மூப்பநாட்டில் போய் டிஎம்சியெல்லாம் இருந்தது. பட் ஆனால் 98ல் எலெக்ஷன் நடக்கும்போது, பட் நான் எம்ஜிஆர் டிஎம்கேல தனியாக 5 சீட்டு காங்கிரஸ் சோனியா காந்தி அம்மா பார்த்து 5 சீட்டு வாங்கி, நான் இப்போ அதிமுக லதா நடிகர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து திண்டுக்கல்லில் இந்த மாதிரி 5 இடத்துல கூட்டணியில் வேட்பாளர் போட்டு கலைஞரே தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது இன்னும் ஜெயிச்சுக்கார் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வந்தாராங்க. அந்த மாதிரி இருந்தது. 236,000 ஓட்டு வாங்கினேன், ஒரு 10-16,000 ஓட்டில் தான் சிவா சிட்டிங் எம்பி. ஓகே, 96லேருந்து ஜெயிச்சு எம்பியாக இருக்கார். நாங்கள் போட்டதுனால் அவர் தோற்று போயிட்டார். அங்கே திருச்சி சிவா, ஆமாம் திருச்சி சிவா அங்கே தோத்துட்டார், சிட்டிங் எம்பி தோக்குறாரு. நானும் அவரும் கணிசமாக ஓட்டுகள் எல்லாம் பொதுவான ஓட்டுகள் எங்கள் கட்சி ஓட்டுகள்லாம் பிரிச்சதுனால. இப்போ அதிமுகவில் ராஜா பரமசிவம்னு இருந்தார், அவர் வந்து 10,000 ஓட்டில் நம்ம ஜெயிச்சார். அவர் தோற்று போகணும்னு வீட்டில் படுத்திருந்தாள். ஸோ சொல்கிறேன் அது மாதிரி. அப்புறம் கலைஞர் வந்து அடுத்த தேர்தலில் 99ல் அந்த ஆட்சி, இங்கே ஜெயலலிதாம்மா வந்து ஆதரவு வாபஸ் வாங்கிட்டு 1 வருஷத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது திமுக பிஜேபி வந்துருச்சு. இப்போ நான் நிறையா அங்கே ஓட்டு வாங்கியிருந்ததுனாலையும் என்னால் திமுக தோற்றதுனாலையும் அடுத்த இடம் அந்த சீட்டை எனக்கு கலைஞர் நான் கேட்ட உடனே எனக்கு கொடுத்துட்டார். 99ல் அந்த அலையன்ஸில் நின்று மோதிரம் சின்னம் கலைஞரோட கூப்பிட்டு உதவி சூழல் நில்லையான்னு சொன்னார். ஏன்னா அது கஷ்டமாக இருக்கும், 6 தொகுதியில் வந்து பிரபல்யப்படுத்துறது சிம்பிளாக அப்படின்னாரு. நான் அந்த நல்ல பரவாயில்லன்னு அதெல்லாம் பார்த்துக்கிறேன். எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து சார் உங்களுக்கு? நம்பிக்கை தான், ஜனங்கள் மேலே சரி போடுவாங்க பார்த்துக்கலான்ட்டு. சரி, நல்ல பிரபலமான ஒரு சிங்காரவடிவேல்னு பல எம்பி, அவர் வந்து அன்பில் தர்மலிங்கத்தையே ஒரு தடவை தஞ்சாவூரில் இப்போ தோக்கடிச்சவர். அன்பில் ஒரு மாஸ் லீடர் அவர். அப்போ அவர் அன்பில் தர்மலிங்கத்தையே தோக்கடிச்சாலும் நான் திருநாகரசை மாத்திரம் அப்படின்னு நின்னார். அவருக்கு வந்து சசிகலா
ஜெயலலிதா ஃபுல் சப்போர்ட், அலையன்ஸ் வேறு. ஓகே ஓகே ஓகே. காங்கிரஸ் அதிமுக அலையன்ஸ், அவர் புதுக்கோட்டில் வேட்பாளர் போட்டாங்க. நான் இந்த அலையன்ஸில் நின்று ஒலச்சி ஓட்டில் ஜெயித்தேன். மோதிர சின்னத்தில் தான் இண்டிபெண்டன்ட் சிம்பிள் இந்திய அடிமுக தான் ஜெயிச்சிருக்கீங்க. சரி, ஒரு நம்பிக்கை தான். அதுக்கு பிறகு கட்சி நடத்துறது என்ன சிரமம்னா, கட்சி நடத்துறதுக்கு நிறையா பணம் வேணும். எம்ஜிஆர் அதிமுகவை வந்து நீங்கள் வந்து மற்ற திராவிட கட்சிகளோடு இணைக்கலை, ரொம்ப ஆச்சரியமாக வந்து பாஜகவோடு இணைச்சிருக்கிறீங்க அப்படின்னா, எப்படி உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்? மற்ற கட்சிகளில் இணைக்கிறதுங்கிறதுக்கான வாய்ப்பு வரல. ஏன்னா இல்லை, உங்களை பாஜக மேலே ஏதாவது ஈர்ப்பு வந்துச்சு? அது நான் அதில் அதுக்கு என்ன காரணம்? இல்லை, ஒரே காரணம் என்னென்னா, அதிமுக சேர்க்க முடியாது, ஜெயலலிதா சேர்க்க மாட்டாங்க. சரி, இவர் கட்சி என்ன அதிமுகவில் நான் அங்கேருந்து பிரிஞ்சு வந்தால் கட்சி நடத்துகிறேன். அதிமுக எம்ஜிஆர் டிஎம்கேன்னு வச்சுக்கிட்டு அலையன்ஸும் போட முடியாது. இப்போ வைகோ வெளியே வந்துட்டு மதிமுக நடத்தினாரு, திமுகவுடைய அலையன்ஸில் கலைஞரை சேர்த்துக்கிட்டாரு. இப்போ திமுக தலைவர் அலையன்ஸ் இருக்காரு. ஸோ அது திமுக மாதிரி பிறந்தன்மையாக அதை பண்ணிக்கிட்டாங்க. ஜெயலலிதா அந்த மாதிரி பிறந்தன்மையாக எம்ஜிஆர் நம்மகிட்ட போனவர் தானே, எம்ஜிஆர் தானே கட்சி வச்சிருக்காரு, வாங்க உங்களுக்கு 10 சீட்டு தரேன், 5 சீட்டு தரேன்னு சேர்க்குற ஆள் கிடையாது. அந்த மாதிரி ஒழிக்க தான் பார்ப்பாங்க. அதோடு சண்டை போடுற ஆள் எப்படி வளர விடுவாங்க? நேச்சுரலி எந்த அரசியல் தலைவரும் எதிரியாக தான் நடப்பாங்க. ஸோ அதனால் அதில் சேரவும் பண்ண முடியாது. திமுகவில் வந்து போய் மெர்ஜ் பண்ணுறதுங்கிறது வந்து ஏற்கனவே கலைஞர் கூப்பிட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து கட்சியில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால திமுகவிலையும் செல்வாக்கு இருக்குது, கலைஞர் கலைஞர் அது வந்து வாஜ்பாய் தான். சரி, நான் அதுக்குள்ள வந்து என்னாச்சுன்னா, அந்த எம்ஜிஆர் திமுக என்டிஏல ஒரு பார்ட்னர் ஆகிடுச்சு. அப்போது வாஜ்பாய் வீட்டில் மீட்டிங்ஸ் நடக்கும். அப்போ வந்து இப்போ அது மீட்டிங் கலைஞர் வருவார், என்ன மாறன் வருவார், அப்போ மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார், இவன் நவீன் பட்நாயக் எல்லாமே அந்த கூட்டணியில் இருந்தாங்க. அப்போது ஸோ வீட்டில் வந்து மீட்டிங் நடக்கும்போது நான் எம்ஜிஆர் டிஎம்கே இருப்பேன், வைகோ இவன் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எல்லாமே அந்த அலையன்ஸ் இருக்கிற அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் டிஎம்கே ஆல்சோ என்டிஏலாம் ஒன்றாவது பார்ட்னர்னு அப்படி ஆகிடுச்சு. அப்போ ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தான் எல்லாம் அந்த மாதிரி உதிரிக்கட்சிகள்லாம் சேர்த்து அந்த அணி உண்டாக்குனார். அதில் நானும் விருப்பம் தெரிவித்து அதில் சேர்த்துட்டேன். ஸோ அது என்டிஏ தான், திமுக கூட்டணியில் நின்னாலும் அஸ் அ என்டிஏ பார்ட்னர் கட்சியாக அந்த கூட்டங்களுக்கு, அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்துக்கு நான் அழைக்கப்பட்டேன். அப்படி நான் போகும்போது அந்த அப்பப்போ கூட்டங்கள் நடக்கும். அப்போ வாஜ்பாயை பார்க்கறது, அவர் வீட்டில் தான் மீட்டிங் நடக்கும். அது அவருக்கு என் மேலே என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அது வாஜ்பாயி சாருக்கு பிடிக்கும், வாஜ்பாய் ரொம்ப பிடிக்கும். அதனால திருப்பி அவர் கூட்டம் எதுக்கு தனியாக கட்சி நடத்திட்டே இருங்க அப்புறம் எனக்கு, நான் வேறு மந்திரி எல்லாம் கேட்டேன், மந்திரி திமுக கூட்டணியில் இருந்தீங்கன்னா இருக்கீங்க, திமுக கேட்காம மந்திரிலாம் கொடுக்க முடியாது, பேசாம கட்சிக்கு வந்தீங்கன்னா நான் மந்திரி ஆக்கிடுவோம், யாரையும் கேட்க வேண்டியதில்லை, எதுக்கு சின்ன கட்சி நடத்தி கஷ்டப்பட்டுருக்கேன்னு ஓயாமல் சொல்லி சொல்லிட்டு. அப்புறம் வெங்கையா நாயுடு இப்போ துணை ஜனாதிபதி, அப்போ மந்திரியாக இருந்தார் அவரும், காங்கிரஸ் பிரசிடன்ட் அப்புறம் பிஜேபி பிரசிடண்டாக இருந்தார். ஆமாம். ஸோ அவர்கிட்ட சொல்லி நீங்கள் பேசி யாரும் கொண்டாந்து சேருங்கன்னு சொல்லிட்டார். அவர் பார்க்குற போல வாஜ்பாய் பார்க்குற போல அவங்களுக்கு கேட்குறாரு, வாங்க வாங்கன்னு இருந்தார். ஸோ நானும் 15 வருஷமாக தலைவர் இறந்ததுலேருந்து 87லேருந்து போராடி மாற்றி மாற்றி ஜெயலலிதாவோட அன்போட சண்டை, திமுகவில் சண்டை, தனி கட்சி அது இது எல்லாம் நொந்து போயாச்சு. போராட்டமாக இருந்திருக்கு 15 வருஷத்தில். சரி பரவாயில்ல, அவர் கூப்பிட்றாரு, வாஜ்பாய் கூப்பிட்றாருன்னு சேர்ந்தேன். ஸோ வாஜ்பாய் காலம் வரைக்கும் தான் அங்கே, அது 5-6 வருஷம் தான், 6 வருஷம் தான் இருக்க முடிஞ்சது. வாஜ்பாய் ரிட்டையர் ஆன பிறகு என்னால் அங்கே இருக்க முடியல அங்கே. ஸோ தமிழ்நாட்டு சூழலும் பிஜேபிக்கு இங்கே வந்து நானே இருந்தாலும் இங்கே ஒன்றும் வளர்க்க முடியாது, பிரகாசமாக இல்லை அப்படின்னு சொல்கிறேன். பட் நான் பிரகாசமாக இருக்கலாம். நான் வந்து எனக்கு திருப்பி ராஜ்யசபா கொடுத்தாங்க, திருப்பி கொடுத்துருப்பாங்க, இப்போ இருந்தால் மந்திரி கொடுத்துருப்பாங்க, அது தொடர்ச்சியாக அங்கே இருந்திருந்தேன்னா அது வேறு விஷயம். பட் என்னை நம்பி இருக்கிறவங்களோ, என்னை என் கூட இருக்கிறவங்களோ தமிழ்நாட்டில் என்னால் எந்த பலனும் அவங்களுக்கு இருக்காது, எந்த தொகுதியும் இங்கே ரீட்டைன் பண்ண முடியாது. 30-40 வருஷம் தமிழ்நாட்டில் தானே சிரமப்பட்டோம், உழைச்சோம் சிரமப்பட்டோம். அதனால் இங்கே அதனால் தமிழ்நாட்டுக்கும் எதுவும் பண்ண முடியாது. எங்கேயாவது ஒரு எம்பியாக இருந்தாலும் பண்ண முடியும், மத்திய பிரதேசில் எம்பி ஃபண்டு கொடுத்தா கூட மத்திய பிரதேசம் தான் செலவு பண்ண முடியும். ஆமாம், மத்திய பிரதேசுக்கு இங்கே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகளில் இப்போ வந்து சரி அப்படின்னு அறிந்து விலகினேன். போகிற அப்போ ஜெயலலிதா திருப்பி கூப்பிட்டாங்க என்ன, டாக்டர் மைத்ரேயன் இருக்கார் இல்லையா, அவர் வீட்டுக்கே வந்தார், அவர் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாரு. சேருங்க திருப்பி கூப்பிட்டு, காங்கிரஸ் சேர்றதுக்கு முந்தைய ஜெயலலிதா திருப்பி கூப்பிட்டாங்க, ஊட்டியில் இருக்காங்க வந்து பாட்டு வந்து கூப்பிட்டாரு, வீட்டில் கூப்பிட்டாரு, பார்லிமெண்ட்டில் கூப்பிட்டாரு, வீட்டுக்கே வந்தார், டெல்லியில் வீட்டில் வந்து கூப்பிட்டாரு. நடராஜன் பிரதர் பிரதர் ராமச்சந்திரன் வந்து மத்தியானம் வீட்டில் சாப்பிட்டுட்டு அம்மா கூட்டி கூப்பிட்றாங்கன்னு அவர் வந்து கூப்பிட்டாரு. ஸோ இது பட் நான் எனக்கு வந்து 2-3 தடவை ஏற்கனவே ஜெயலலிதாவோட சேர்ந்து சேர்ந்து நீக்கி நீக்கி இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனால எனக்கு அதில் திருப்பி போய் சேர்றதுக்கு இஷ்டம் இல்லை. ரெண்டாவது அதுக்கு முன்னாலேயே நான் வந்து சோனியா காந்தி அம்மாவையும் ராகுல் காந்தியும் பார்த்துட்டேன். எப்படி உங்களுக்கு பாஜகலேருந்து விலகிட்டு எது காங்கிரஸ் சேரணும்? காங்கிரஸ் நான் தான் சொல்லணும், ஏற்கனவே காங்கிரஸ் குடும்பம் தானே. காங்கிரஸுங்கிறது காமன், எல்லா கட்சியும் காங்கிரஸ்லேருந்து வந்த கட்சிகள் தானே. காங்கிரஸ் வந்து ஒரு பொதுவான கட்சி மாதிரி, அதனால் காங்கிரஸில் சேர்றதில் பெரிய ரிசர்வேஷனோ தயக்கமோ இல்லை. நான் தான் சொன்னேன், சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது காங்கிரஸ் தானே சீட் எழுதி கொடுத்தேன்.
அதனால் காங்கிரஸுங்கிறது ஒரு எதனால் அந்த கேள்வி கேட்டால் சோனியா காந்தி அம்மாவும் தெரியும் நான் சொன்னேன் அஞ்சு சீட்டு வாங்கி 98 வந்து எம்ஜிஆர் டிஎம்கே நடத்தும் போதே அவங்கள பார்த்துட்டு வந்து சீட்டு வாங்கி அலையன்ஸுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க கொடுத்த சீட்டு. ஓகே, எதுக்காக அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு பிரபலமான முகம், ஒரு ஆளுமையான முகம், காங்கிரஸில் ஏற்கனவே இவிகே சிலங்கோன் இருப்பார், அது மாதிரி மூத்த தலைவர்கள் பல பேர் இருப்பாங்க. நீங்கள் உள்ளே வந்த உடனே எப்போ ஒரு பிரபலமான முகத்தை திடீர்னு உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னும் போது உள்ளே ஒரு சலசலப்பே இல்லையா காங்கிரஸில்? இருக்க தான் செய்யும், எல்லாமே எப்படி இருக்கும். ஸோ இருக்கிற தலைவர் எல்லாரும் இல்லை, நீங்கள் சொன்ன பேர்களில் சில பேர் ஆதரிச்சுக்கலாம், சில பேர் எதிர்த்துருக்கலாம். ஏற்றுங்க என்ன பண்ண முடியும், யாரும் ஏற்றுங்கிறது வந்து இப்போ ராகுல் காந்தி சேர்க்குற போது, சோனியா காந்தி சேர்க்குற போது இங்கே ஏற்று என்ன, யாரும் அவங்களாம் வெளியேற்ற முடியாதுல்ல. உள்ளே பிடிக்கலாம், பிடிக்கும் சில பேருக்கு விருப்பம் இருக்கலாம், சில பேர் விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம், சில பேர் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், சில பேர் எனிமிட்டியாக இருக்கலாம், வெறுப்பாக இருக்கலாம். பட் நான் இங்கே லோக்கல் தலைவர்களை நம்பியோ இவங்களை வச்சோ நான் சேரல கட்சியில். சோனியா காந்தி அம்மா ராகுல் காந்தி, சோனியா காந்தி அம்மா கூட கிடையாது, சோனியா காந்தி அம்மாவே ராகுல் காந்திக்கு முந்தைய எனக்கு தெரியும். ஆனால் 98 நான் சொன்னேன் அவங்கள பார்த்தா அஞ்சு சீட் வாங்கி நின்னேன்னு சொல்லி. ஆனாலும் நான் நம்பி சேர்ந்தது ராகுல் காந்தியை நம்பி தான் சேர்ந்தேன். ஏன்னா நான் ராகுல் காந்திக்கு என்னுடைய பயோடேட்டா எல்லாம் போன உடனே அவர் கூப்பிட்டு என்ன வந்து 1 hour பேசினார். பேசிட்டு அவர் ஃபோன் பண்ணி அம்மாட்ட சொல்லி நீங்கள் மாதிரி திருநாவுக்கரசு கட்சியில் சேர வராரு, நாளைக்கு பாருங்கன்னு சொன்னார். நான் போய் அடுத்த நாள் வந்து சோனியா காந்தி அம்மையும் பார்த்தேன். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ நான் எம்பியாக இருக்கேன், ராஜ்யசபா எம்பியாக இருக்கேன். இன்னும் 1 to 2 years எம்பி பீரியட் இருக்குது. திருப்பி கூட 6 எம்பி தர பிஜேபி தயார். அப்போ வந்து எல்லாருமே ராஜ்நாத் சிங் பிரசிடெண்ட் ஆகிட்டார். பட் இவங்க போய் சொன்னேன், நான் கட்சி விட்டு போகிறேன் சார், காங்கிரஸ் போகிறேன்னு வெங்காய நேட்டன் சொன்னேன், வெங்காய மத்தியானம் பார்லிமெண்ட்லேருந்து கார்லேயே வாங்கணும் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு போட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணுறாரு, போகாதீங்க இங்கே இருங்க நான் பார்த்துக்குறேன் சார், நல்லா எதிர்காலம் இருக்குல்லாம் சொல்கிறாரு. அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் கண் கலங்கினார். ரெண்டு பேரும் அவர் வீட்டில் சாப்பிட்றோம், என்னென்ன இல்லை சார் நான் வந்து என்னால் பிஜேபியில் கண்டி பண்ண முடியாது, ஸோ கோயிங் டு காங்கிரஸ் என்ன தமிழ் என்ன 40 to 50 years இருக்கிற காலங்களில் பிஜேபியில் இருந்து மக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ என்னால் எந்த பலனும் இருக்காது. ஸோ அதனால் மீத காலம் உபயோகமாக இருக்கணும்னா அந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ பிஜேபியில் என்னால் தொடர முடியாது, சுமூகமான ஒரு முடிவு தான். பிஜேபியில் வந்து நான் வந்து அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அவர் சொன்னேன், ராஜ்நாத் சிங் வந்து நான் ஹியர், அவர் வந்து பேக்வர்ட் கிளாஸ் இதுனா கொஞ்சம் அவர் ராஜ்நாத் சிங் கொஞ்சம் பிரியமாக இருப்பார். ஸோ அதனால் அவர் பிரசிடெண்ட் ஆகிட்டார். அவர் இங்கே வீட்டில் சாப்பிட்டு போயிருக்காரு, இங்கே வந்து மீட்டிங் அண்ணா நாளில் கூட்டம் போட்டு ராஜ்நாத் சிங் வீட்டில் சாப்பிட்டு போயிருக்காரு. சுஷ்மா ராஜன் வந்திருக்காங்க, எல்லோரும் அங்கே பிஜேபியில் இருக்கும்போதும் நம்ம வாஜ்பாயிலேருந்து அத்வானிலேருந்து எல்லாத்தையும் என்னுடைய அதிர்ஷ்டம் என்னன்னா எந்த கட்சியில் இருந்த காலங்களையும் எல்லா தலைவர்களும் எனக்கு என் மேலே பிரியமாக இருப்பாங்க. இல்லை இப்பயும் அந்த முடிவு சரின்னு நினைக்கிறீங்களா இந்த நேரத்துலையும், இன்னைக்கு பிஜேபி ஒரு பெரும்பான்மையில ஜெயிச்சிருக்கிறாங்க? சரி, அது வந்து அந்த நேரத்தில் நான் எடுத்த முடிவு சரிதான். எந்த முடிவும் தவறான ஒரு முடிவை வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நான் அப்போ அந்த நேரத்தில் என்ன காரணங்களுக்காக பிஜேபி வேணும்னு நினச்சனோ அது சரிதான், அந்த முடிவு சரிதான். ஆமாம், அது அது இன்றைக்கி அதை திருப்பி ஆட்சிக்கு வந்திருக்கலாம் வராமல் போகலாம், அது வேறு. அது அது அதுக்காக ஏன்னா இப்போ நீங்கள் அன்னைக்கு பிஜேபியில் சேரும்போதும் மோடி ஒரு சாதாரணமாக உங்களை போன்ற ஒரு நபராக தான் இருந்திருப்பாரு. அவர் சிஎம்மா இருந்தார், அவர் தெரியும், சிஎம்மா இருந்தார் தெரியும், ஏன் போனார்லாம் கேட்டிருக்காரு அவர். ஈவன் இப்போ ஆளுநராக இருக்கிற கவர்னரே சொன்னாங்க, போனால் அவங்களுக்கு கேட்குறாரு மோடி ஏன் போனார் அப்படின்னு கேட்டார். தனிப்பட்ட முறையிலே பேசியிருக்காரு மோடி. ஆமாம், அப்படின்னு நான் பார்த்துருக்கேன், அவரை பேசியிருக்கேன். செயற்குள்ள இருந்ததுனால இப்போ பிஜேபி சேர்க்கல 100 தான், 2-3 நடக்கும். இப்போ சுற்றி சுற்றி அதுக்குள்ள தானே சாப்பிடணும், டீ குடிக்க போகணும், மாற்றி மாற்றி பேசிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ நல்லா தெரியும், என் பேரே நல்லா தெரியும், என்ன தெரியும். ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் அப்போ அவர் தலைவரெல்லாம் இல்லை, அவர் முதலமைச்சராக இருந்தார்ல, அதோட சரி. பட் வாஜ்பாய் ரிட்டையர் ஆனார், அப்புறம் அத்வானி வந்தார். வாஜ்பாய் மேலே மட்டும்தான் அப்படி எடுத்துக்கலாமா? அப்படிதான், அப்படி தான் எடுத்துக்கணும். வாஜ்பாய் எனக்கு இப்போவும் நான் வாஜ்பாய் மேலே மிகுந்த மரியாதை வச்சுருக்கேன். அவர் மிக உயர்ந்த தலைவர், சின்ன விஷயங்களை பற்றி சிந்திக்காத ஒரு வெரி பிராட் மைண்டட், ரொம்ப ஒரு எம்ஜிஆர் கலைஞர் அது மாதிரி, வாஜ்பாய் அது மாதிரி ஒரு நேஷனல் லெவலில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய உன்னதமான தலைவர் இருந்தார். ஸோ அதனால் என்ன என்ன நம்ம பிடிக்கும், நான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நல்லா பிரியமாக பேசுவார், எப்போ போனாலும் பார்ப்பார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. அவருக்கு வயசுக்கு ரொம்ப வயசு வித்தியாசங்கள் இருந்தால் கூட சாதாரணமாக ரொம்ப 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 பிரியமாக இருப்பார், அஃபெக்ஷனேட்டாக இருப்பார், அந்த மாதிரி ஒரு தலைவர். சரியோ? ஸோ அதனால் வந்து நான் டிசைட் பண்ணி அப்புறம் காங்கிரஸில் நான் இங்கே கூப்பிடும்போது நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி முந்தைய நான் சோனியா காந்தி அம்மா அவங்களாம் பார்த்துட்டேன், நான் பாட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இங்கே தலைவர்கள்லாம் இருக்க தான் செய்வாங்க, எந்த எல்லா கட்சியிலையும் முன்னால் இருக்கிறவங்க இருக்க தானே செய்வாங்க. எந்த கட்சிக்கு போனாலும் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் தனி கட்சி ஆரம்பித்தாலும் ஒழிய தனி கட்சியாக இருந்தால் நானே தலைவர். எந்த கட்சி போனாலும் அங்கே பழைய ஆளு இருக்க தான் செய்வாங்க, அதில் ரெண்டு பேருக்கு பிடிக்கும், ரெண்டு பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம முடிவெடுக்க முடியாது. அதை நீங்கள் பொருட்படுத்தலையா இல்லை கட்சி மேலே நம்ம சமாளிச்சிருச்சா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, நம்ம என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்ம நான் யார்ட்டையும் போய் சண்டை போட போகிறதில்ல.
ஏன்னா காங்கிரஸ் மேல வந்து ஒரு பார்வை இருக்குல்ல, நிறைய கோஷ்டிகள் இருப்பாங்கப்பா. எத்தனை கோஷ்டி இருந்தாலும் எல்லா கோஷ்டியும் தெரிஞ்ச ஆள்கள் தான், எல்லா தலைவரும் தெரிஞ்ச ஆள்கள் தான், எல்லாரும் எல்லாரையும் ஃப்ரெண்ட்லியா இருந்தவங்க தான். முதலமைச்சரா இருந்தால் நான் தொடர்ச்ச புதுசு இல்லையே, அரசியல் நான் வந்து பல வருஷம் மந்திரியா இருந்திருக்கேன். அந்த காலத்துல இருந்து 6-7 தடவை, 6 தடவை எம்எல்ஏ, இப்போ 3 தடவை 9 தடவை ஆகி போச்சு, 12 தடவை எலெக்ஷன் இருக்கு இதோட, 12 தடவை எலெக்ஷன் எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன், 12 தடவை நின்றுருக்கேன், 12 தடவையில் 8 தடவை ஜெயிச்சிருக்கேன், ராஜ்யசபா ஜெயித்தா 9 தடவை. ஸோ தனியாக காங்கிரஸில் நின்று தோற்றுருக்கோம், தனியாக பிஜேபியில் நிற்கும் போது தோற்றுருக்கோம், அந்த மாதிரி தோல்வி தோற்றும் இருக்க எம்பிக்கு ஜெயிச்சிருக்கோம். பெரும்பாலும் உங்களுடைய தேர்தல் பயணம் இல்லை அரசியல் பயணங்கிறது வெற்றி முகமாகவே தான் இருந்திருக்கு, தொடர்ந்து வெற்றி தான், தொடர் எக்ஸப்ட் தனியாக நிற்கிற போது. இப்போ நான் இல்லை மட்டும்தான், யார் நின்னாலும் காங்கிரஸ் தனியாக நிற்கிற போது திமுக நின்று எல்லாரும் தோற்றோம், அந்த காங்கிரஸில் நின்று எல்லாரும் தோற்றோம். அரசியலுக்கு வரணும் நினைக்கிறவங்க, இளம் அரசியல் தலைவராக உருவெடுக்கணும் நினைக்கிறவங்கலாம் உங்களை போல நபர்களை தான் நிச்சயமா பார்ப்பாங்க. வெற்றிமுகமாகவே இருந்துட்டு வர்றாருன்னா இப்ப மக்களோட ஒரு கனெக்ட் இருக்கணும்ல, அவங்க கூட ஒரு வேவ்லென்த் கிரியேட் பண்ணணும்ல, அது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க?